Good afternoon all. I am Dr. S. Balaji from the Department of Pathology, INR Janayamal College, Sivakasi. In this video lesson, we are going to see how we can able to manage the honeybee hive during the different season of our country. So here we are seeing an artificial beehive which is called as A-type box. So this video is going to be most probably in bilingual English and Tamil. So it is a big challenge for a bee farmer to manage a beehive during the rainy season, summer season, as well as in the honey flow season. So நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேன் பெட்டி வச்சு தேன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த சீசனில் நம்ம ஹை பாக்ஸை வந்து எந்த மாதிரிலாம் வந்து மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன பராமரிப்பு முறைகள்லாம் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பீ பாக்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் பீ பீஹைவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த பீஹைவில் நம்ம ஒவ்வொரு சீசன்லையும் அதை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா இந்த பீ பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பீ பாக்ஸில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது சூப்பர் சாம்பர், கீழே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரூட் சாம்பர். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த சூப்பர் சாம்பரில் ஹனி ஸ்டோர் அப் ஹனியை ஸ்டோர் பண்ணும் ஹனிபீஸ், கீழே இருக்கிற ப்ரூட் சாம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு லார்வா எல்லாமே கீழே தான் இருக்கும். ஸோ இப்போ ஹாட் சம்மர் சீசன் இங்கே பொறுத்த வரைக்கும், இந்த காலேஜில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபிக்கு எந்த ஒரு நெக்டார் போலன் சோர்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா தெர் வில் பி நோ ப்ரெசன்ஸ் ஆஃப் நெக்டார் போலன் பிகாஸ் தீஸ் டூ ஃபுட் ப்ளே அ வைட்டல் ரோல் இன் ஹனிபி லைஃப் சைக்கிள். ஓகே, ஸோ அண்ட் தேர் இஸ் அ ஆப்சன்ஸ் ஆஃப் தீஸ் ஃபுட்ஸ் வி ஹாவ் டு மெயின்டைன் ஆர் வி ஹாவ் டு ஆர்டிஃபிஷியலி சப்ளை தீஸ் டூ சப்ஸ்டன்சஸ் to the beehive. So this is a box which is placed above the super chamber, and in this box we are going to give the artificial sugar syrup to the hive. So you can able to see now this is a box in which we are going to add the sugar syrup. So there are lot of honeybees is there. Gently remove the honeybees from it. So this is a sugar syrup that we have prepared. So we can be able to see, you have to slowly approach the honeybee, otherwise it will bite you. So now I have filled the sugar syrup. So next I am going to do, what I am going to do is I am going to place a coconut pith into the pot which contains sugar syrup, because I think many of you know the idea why we are placing this kind of coir, coconut coir pith inside inside of means if a honeybee entangles inside that sugar syrup, this will help the honeybee to come out with the help of a support. As a support we are keeping this coconut pith inside this pot. So Tamil la sollanum appadina yen indha mari oru thenga naara vandu nama idukku vechirukom appadina
ஒரு ஹனிபீக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு சப்போர்ட் வேணும். சப்போஸ் தேன் குடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன செஞ்சிடும், அதுக்குள்ளே விழுந்து இறக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு கோக்கனட்டு நம்ம தேங்காய் நாரை வந்து என்ன செய்கிறோம், அந்த ஒரு முடியை நம்ம வீட்டில் நிறைய வேஸ்டேஜ் இருக்கும் அதை எடுத்து உள்ளே வைக்கிறோம். சரிங்களா, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ ஹனிபி பாருங்கள், ரொம்ப அழகாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் நார் மூலயமா உள்ளே இறங்கி என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த சுகர் சிரப்பாக சாப்பிட்டுட்ருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஹாட் வெதர் சீசன் இருக்கிறனால இதுக்கு எந்த ஒரு ஃபுட்டுமே கிடைக்கிறது இல்லை, நெக்டார் எந்த பூவுமே பூக்காது. ஸோ அதனால் நம்ம ஆர்டிஃபிஷியலாக இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாப்பாடு கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே வச்சனவே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மெசேஜை எல்லாத்துக்குமே கண்டிப்பாக சொல்லிடுறோம், எல்லா ஒர்க்கர் பீஸும். ஸோ இதுலேருந்து அதுக்கு தேவையான தேனை வந்து கண்டிப்பாக அதை எடுத்துக்கும். ஸோ இது வந்து என்ன சீசன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஹாட் சீசனில் நம்ம பண்ண வேண்டியது, ஒரு ட்ரை வெதரில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நிறையா ரொம்ப நிறையா பிளாசம் நிறையா இருக்குது, நிறையா பூ பூத்து நிறையா குலுங்குது அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்க இடத்துல நமக்கு தெரியும், நிறையா பூ பூக்குது அப்படிங்கிற காலத்தில் நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ நிறைய பூ இருந்துச்சு, நிறையா நெக்டார் போலன் சோர்ஸஸ் ஹனிக்கு நிறையா கிடச்சிச்சு அப்படின்னா, ஹனி நம்மளுக்கு ஹனிபி வந்து நிறையா ஹனியை வந்து நம்மளுக்கு சேகரிக்கும். சரிங்களா, அப்போ இந்த ஒரு பாக்ஸ் வந்து பத்தாது. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது வந்து ஒரு சூப்பர் சாம்பர், இதுவும் ஒரு சூப்பர் சாம்பர் தான். ஸோ இதுக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ஸ் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், இது வந்து எம்டி ஃப்ரேம்ஸ். ஸோ இந்த மாதிரி எம்டி ஃப்ரேம்ஸை ஆனால் ஒரு பாக்ஸை எடுத்து நம்ம என்ன செஞ்சிடலாம், அழகாக இதில் மேலே வச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம மேலே வச்சிட்டோம் அப்படின்னா ஹனி ஃப்ளோ சீசன். சரிங்களா, ஸோ அதாவது ஹனி ஃப்ளோ சீசன் அப்படிங்கிறது அந்த நிறையா பூக்கள் நிறையா பூக்கிற மாதங்கள். ஸோ அந்த மாதத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேலே இன்னொரு ஃப்ரேமை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நிறையா தேனை வந்து சேகரிக்கலாம். சரிங்களா, ஸோ அது அதே மாதிரி மழை பெய்கிற காலத்தில், ஸோ ரொம்ப மழை பெஞ்சிட்டே இருக்கும். ஸோ அந்த நேரம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹனிபியால் என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணோம் அப்படின்னா, வி ஹவ் டு சப்ளை ஆர்டிஃபிஷியல் சுகர் சிரப். ஒன் செகண்ட், நம்ம என்ன பண்ணோம், ஆர்டிஃபிஷியல் சுகர் சிரப்பை நம்ம சப்ளை பண்ணணும் அது. ஏன்னா மழை பெய்யும் போது ஹனிபி வந்து எங்கேயுமே என்ன செய்யாது, வெளியே போகாது, அதால் போக முடியாது. ஸோ அந்நேரமும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு சுகர் சிரப்பை இந்த மாதிரி சப்ளை பண்ணோம். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஒரு வெயில் காலத்துலேயோ ஒரு மழை காலத்துலேயோ அப்புறம் ஒரு வசந்த காலம், அதாவது நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ஹைட் அண்ட் நல்ல பூ பூக்கிற காலம். ஸோ அந்த மூணு சீசனில் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனராக பீ கீப்பிங்கில் பெரிய ஆளாக வர முடியும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு ஐடியா அப்படிங்கிறத நாங்கள் சொல்லலாம். ஸோ இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பீ கீப்பிங்கை பற்றி சொல்ல போகிறேன். தேங்க்யூ. என்ன தம்பி?